ஒரே குடும்பத்தில் தாய் மகள் மருமகளுடன் ஆபாச சாட்டிங் செய்ததாக கைதான பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ விசாரணையில் தெரிவந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே சூடால் குடவாயில் விளைப்பகுதியைச் சேர்ந்தவர் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ. இவர் இளப்பெண்களுடன் ஆபாசமாக இருக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவியது. பெண்களிடம் ஆபாசமாக சாட்டிங் செய்வது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக்கி இருந்த பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. லேப்டாப்பில் உள்ள புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் குறித்து போலீசார் கேள்வி எழுப்பினர். தன்னுடன் புகைப்படத்தில் நெருக்கமாக இருக்கும் பெண் தனது முன்னாள் காதலி என்றும் பாதிரியார் என்பதால் அவரை திருமணம் செய்ய முடியவில்லை எனவும் தெரிவித்தார். இருவரும் பெருப்பப்பட்டு பிரிந்து விட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் ஒரே குடும்பத்தில் தாய் மகள் மருமகள் என மூன்று பேரிடம் பாதிரியார் சாட்டிங் செய்ததும் விசாரணையில் அம்பலமானது. போலீசாரின் அனைத்து கேள்விகளுக்கும் பெனடிக்ட் ஆண்ட்ரோ எந்தவித தயக்கமும் இன்றி உணனுக்குடன் பதிலளித்தார். சுமார் 15 நிமிடத்தில் போலீசாரின் கேள்விகள் அனைத்திற்கும் அவர் பதிலளித்து முடித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோவை நீதிபதி மீட்டில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். மேலும் பாதிரியாருடன் நெருக்கமாக இருந்த பெண்ணிடமும் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பரவும் தனது படங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசாரிடம் அவர் கோரிக்கை வைத்தார். இதனிடையே பாதிரியாரின் லேப்டாப் மற்றும் செல்போனில் இருந்த ஆபாச படங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சாட்டிங்கை வெளியிட்டவர்கள் குறித்து விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர்.